இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரடியாக தயார் பண்ணுற இடத்துலருந்து தான் நம்ம வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த சின்ன மிஷின் பார்த்தீங்கன்னா இதான் ட்ரையல் பேட்சு இதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் மிஷினு ஒரு சின்ன சாம்பிள் மிஷினாக பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இது என் கம்பெனியிலே வச்சுட்ருக்கேன் நீங்கள் வரும்போது நேரடியாக இதை நான் சொல்லிக் கொடுப்பேன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் பவுடரு அது ஒட்டக்கூடிய பசை இதை வச்சு தான் அதிகமாக இந்த ஃபார்முலா இருக்கும் சரிங்களா நேரடியாக வரும்போது இதை தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மிஷினை பார்த்துங்க இந்த மிஷினில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் வெல்கம் பேக் டூ பிஸ்னஸ் இருக்கிறோம் நான் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க திருவெற்றோரில் இருக்க ஐசக்தி பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னை திரு திருவெற்றி அது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் தொழிலை கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு சின்னதாக ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க அது இல்லாமல் அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாமல் நிறைய நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாகவும் இருக்குது ஸோ வந்து இன்றைக்கி மிக என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் கம்பெனி நீங்கள் வைக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க ஸோ அது நீங்கள் என்னென்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வேணும்னா ஃபுல் பார்க்க போகிறோம் உள்ளே பாருங்கள் பெயிண்டெலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்ல ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெயிண்ட் புயல் தயாரிக்கிறத இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறுக்காம உங்களோட கான்டெக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பேசிக்கங்க சப்ஸ்கே பண்ணா சஸ்கேவ் பண்ணி வாங்க வீடியோ கொடுப்போம் அக்கம் என்னுடைய பெயர் திரு குமரன் சென்னை திருவெட்டியூரில் இருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பேச வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெயிண்ட் கன்சல்டன்ட் நீங்களும் வீட்டிலிருந்தே பெயிண்ட்டு தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அது ரெண்டு விதமான பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் மற்றும் பார்த்தீங்கன்னா நேரடியாக என் கம்பெனிக்கே வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நான் வந்து பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ வந்து நம்ம சார் வந்திருக்காரு இம்ரான் பிஸ்னஸ் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்து வந்ததுக்கு சரி சார் இப்போ நீங்கள் சொல்கிறத புதுசாக இருக்குது இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் பெயிண்ட் தயார் பண்ணி விற்பனை செய்கிறான்னு சொல்கிறீங்க அதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறதா சொல்கிறீங்க இது எப்படி சாத்தியம் நிச்சயமாக சார் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா நான் ஒரு எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது இந்த பெயிண்ட்டு துறையில் பல முன்னணி நிறுவனத்திலலாம் வேலை செஞ்ச ஒரு கெமிஸ்டாக ஒரு வேலை செஞ்ச அனுபவத்தால் நானும் வந்து ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு இலக்கில் கொஞ்சம் ஒரு சிறிய முதலீட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லி வீட்டில் வச்சு நான் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐசக்தி பெயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை என்னுடைய வீட்டிலேயே வச்சு ஆரம்பிச்சுருக்கேன் வீடியோ காட்டுறேன் எங்கள் என்னுடைய வீட்டிலையே வச்சு நான் என்னென்ன மிஷின் வச்சுருக்கேன் எப்படி வந்து நான் அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பித்து படிப்படியாக அதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நான் வீட்டில் வச்சே பண்ணி இப்போ தான் இங்கே சென்னை திருவிட்டூரில் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு ஆளாக தான் இந்த விஷயம் பண்ண இந்த ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறேன் வியாபாரமும் இருக்கேன் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுன்றதுக்காக நீங்களும் என்ன மாதிரியே வீட்டில் வச்சு தயார் பண்ணி ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்ல கொடு சொல்லிக் கொடுக்கற விரும்புகிறேன் சார் இப்போ நம்ம வந்து கீழே பார்த்தோம் நீங்கள் எப்படி பெயிண்ட் வந்து பார்த்தோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து இதை வந்து ஒருத்தர் வேறு ஒருத்தங்க எடுத்து பண்ண போகிறாங்க அவங்க அவங்க என்னென்ன பண்ணணும் வெரி சு ரொம்ப சுலபமாக நான் வந்து ஒரு கன்சல்டன்ட்டு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் கம்பெனி வந்து பார்க்கணும் பார்த்து நான் எப்படி தயார் பண்ணுறேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தால் நல்லா முடிவு பண்ணிங்க இந்த பெயிண்ட் தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் வந்து நீங்கள் விசாரிச்சிங்க உங்கள் ஊரில் இருக்க பெயிண்ட்ரு பில்டரு இன்ஜினியரு இவங்களெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தொழிலை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா என் கம்பெனியை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கம்பெனியை நம்ம வச்சா நம்ம இங்கே தொழில் ஆரம்பித்தா நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றத உங்கள் ஊரில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கன்ஃபார்மாக நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என் இடத்துக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நேரடியாக பயிற்சி வகுப்பு வைப்பேன் எப்படி இந்த தொழில் பண்ணணும் என்னென்ன மிஷின் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ முதலீடு ஆகும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் வந்து இங்கே சொல்லிக் கொடுப்பேன் நேரடியாகவும் சொல்லிக் கொடுப்பேன் உங்களால் வர முடியலைன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லிக் கொடுப்பேன் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நீங்கள் இடெலாம் வச்சுக்க தேவையில்லை ஒரு சிறிய அளவுலேயே நீங்கள் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமு அது ரெண்டு ரூம் இருக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரூமும் அதை பேக் பண்ணி இந்த பேக்கிங் மெட்டீரியல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நூறு ரூமும் வச்சு மொத்தம் ரெண்டு ரூம் இருந்தால் போதும் பார்த்திங்கன்னா இந்த தொழிலை பண்ணிடலாம் அதை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல மெயினான இடத்துல மெயினான இடத்துல ஒரு கடை மாதிரி வச்சு வியாபாரம் பண்ண சொல்கிறேன் சரிங்களா அப்படி வந்துச்சுன்னா எல்லாம் ரீச் கிடைக்கும் எல்லோரையும் நீங்கள் கூப்பிட்டு இன்வைட் பண்ணணும் இந்த தொழில் நான் பண்ணுறேன்றத சொல்லி நீங்கள் கூப்பிட்டு இன்வைட் பண்ணும்போது இந்த தொழிலை வந்து அவங்களாம் வந்து எப்படி பழகிருப்பாங்கன்னா ஒரு பெயிண்ட் கடையில் போய் தான் வாங்கி பழகியிருப்பாங்க அதாவது இந்த பெயிண்ட்டை வந்து யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் கடையில் தான் போய் வாங்கியிருப்பாங்க ஆனால் நம்ம கான்செப்ட் என்னென்னா நம்மளே தயார் பண்ணி நம்மளே வியாபாரம் பண்ண போகிறோம் இந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து நான் சொல்லி கொடுக்குறதால அதனால் இடையில யாருமே இல்லை இதில் பெரிய மார்க்கெட்டிங்லாம் ஒன்றுமே இல்லை இந்த யூடியூப் மூலமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் விற்பனையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக தான் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண போகிறீங்க அதனால் மார்க்கெட்டிங் செலவு கம்மி அதை பார்த்திங்கன்னா அதர் பிராண்டு பெரிய நிறுவனம்லாம் பார்த்திங்கன்னா டிவியில் தான் விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ப்ரோக்ராமில் விளம்பரம் கொடுத்து கொடுத்து அதை பிராண்டிங்காக மாற்றி உங்களை வாங்க வைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும்னா நேரடியாக பெயிண்டர்களை கூப்பிட்டு பில்டர்களை கூப்பிட்டு நமக்கு தெரிஞ்ச ரிலேஷனை கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட்டு கம்பெனி வச்சுருக்கேன் மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக ஒரு பில்டிங்க்கு நீங்கள் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு இருபதாயிரம் ரூபாய் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு லாபம் இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கஸ்டமருக்கே அந்த குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் இருக்கும் பட்சத்தில் அதை மாதம் ஃபுல்லாக எடுத்து பண்ணும்போது நீங்கள் வேலை செய்கிற அவசியத்தை குறைக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செஞ்சால் நம்ம எட்டு நேரம் வேலை செய்வோம் மாதம் ஃபுல்லாக வேலை செய்வோம் அதோடய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க ஆனால் வியாபாரமாக பண்ணும்போது அதோடய வளர்ச்சிகள் கூடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காரு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொந்த வீடு இதெல்லாம் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுய தொழில் பண்ணணும் சொந்த தொழில் பண்ணணும் வே அதாவது வேலைக்கு போயும் நம்ம அதெல்லாம் வாங்க முடியும்தான் அது கடக்கட்டாக ஒரு இருபது வருஷங்கள் முப்பது வருஷங்கள் தேவைப்படும் இந்த பிஸ்னஸை ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாபங்கள்லாம் வந்து கூட கூட நம்ம வளர்ச்சிகள் கூடும் நம்ம வந்து புது புது பில்டிங் வாங்கலாம் கார் வாங்கலாம் கம்பெனியை பெருசாக்கலாம் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலாக செய்யும்போது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் தொழிலெலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் மூலமாகவே நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து உங்கள் ஊரில் நீங்கள் தெளிவுபடுத்திங்க நம்ம தய செய்யலாமா இது ஆதரவு கொடுப்பாங்களான்னு செஞ்சுக்கிட்டு என்கிட்ட வாங்க கண்டிப்பாக வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ட்ரைனிங் ஃபீஸுன்னு கேட்பேன் அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் சரிங்களா ஏன்னா என்னுடைய நேரத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்தணும் உங்கள் நேரத்தையும் நான் மிச்சப்படுத்துவேன் அதனால் ட்ரைனிங் ஃபீஸுன்றதை நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னை தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சாரும் வந்து நீங்கள் அந்த லிங்க்ஸ்லாம் நீங்கள் கொடுங்க சார் எனக்குன்னு ஒரு சேனல் இருக்குது ஐசக்தி பெயிண்ட்ஸுன்ற ஒரு சேனல் இருக்குது அதிலேயே நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கம்பெனி இருபது ஊரில் வச்சுருக்கேன் அந்த அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்தெந்த ஊரில் நான் செஞ்சுருக்கேன்னு நான் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுங்க அதாவது பெயிண்ட் கடை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை பக்கத்தில் வச்சுருப்பாங்க நம்ம கான்செப்ட் எப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நீங்கள் வந்து பெயிண்ட் கடை வச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற பெயிண்ட்டெலாம் வந்து வாங்கினாங்க அந்த பில்டிங்கெலாம் வாங்குனாங்கன்னா அதுவே உங்களுக்கு அந்த மாதத்தில் பெரிய லாபங்கள் வரும் இது லாபமான தொழில் பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அதனால் இந்த யூடியூப் மூலமாக பார்த்துருக்கீங்க கண்டினியூஸாக பாருங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் நேரடியாக என்கிட்ட வாங்க என் கம்பெனி நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு இங்கே தங்குற வசதியும் வச்சுருக்கேன் ஒரு ஒரு நாள்லேயும் நான் சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் ரெண்டு நாள்லேயும் சொல்லிக் கொடுப்பேன் ஒரு மூன்று நாள் எடுத்துப்பேன் மூன்று நாளும் பிளான் பண்ணலாம் ஒரு நாளும் நீங்கள் பிளான் பண்ணலாம் இங்கே தங்குற வசதி இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி கூட நீங்கள் இந்த திருவட்டூர் பகுதிக்கு வரலாம் வந்து ஒரு ரூம் எடுத்து கொடுக்குறேன் நான் நீங்களே வந்து இங்கே பக்கத்தில் கடற்கரை இருக்குது கோவில் இருக்குது சர்ச் இருக்குது மசூதி இருக்குது நீங்கள் எங்கே போனால் இங்கே வந்து உங்களை நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே நீங்கள் இதை பார்த்துக்கலாம் இங்கே வந்து ஒரு மூணு மூணு நாள் ஒரு டூர் மாதிரி வாங்க அது பிஸ்னஸ் டூர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு வேளை வாழ்க்கையை மாற்றலாம் இந்த வந்து இங்கே தொழில் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் பல பேரை மாற்றிருக்கேன் பல பேரை நான் வந்து இந்த தொழில் செய்ய வச்சுருக்கேன் அந்த நபராக நீங்களாக இருக்கணுன்றதை நான் விரும்புகிறேன் சரிங்களா நிச்சயமாக இந்த தொழில் தொடங்குவீங்க வீடியோ பாருங்கள் சரி சார் இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் காருக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் நம்ம பெயிண்ட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள பெயிண்ட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பெயிண்ட் தான் அதாவது ஒரு செவுத்துக்கு அடிக்கக்கூடிய அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலக்கக்கூடிய தண்ணியில் கரைச்சி அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு தான் வந்து அதிகமாக வியாபாரம் நடக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடையிலலாம் இருக்கும் அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்ட் ப்ரைமர் வாட்ரு பேஸ்ட் எமல்ஷன் அதுக்கு மேலே அடிக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் அடிச்சிருக்கு போய் இந்த செவத்தில் அந்த பெயிண்ட்டை தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதை தான் வீட்டில் வச்சு பண்ண முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அந்த தொழிலை போது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கூட அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா பொலியூஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பொலியூஷன் ப்ராப்ளம் இருக்காது காடுக்கு அடிக்கிற பெயிண்ட்டு அப்புறம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட பெயிண்ட்டு நம்ம சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி போடணும் வீட்டில் வச்சு பண்ண முடியாது ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றேன் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்து அதை நம்ம பண்ணும்போது அது மக்களுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பேஸ் தண்ணி சம்மந்தப்பட்ட பெயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே வச்சு தயார் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஷெட்டு வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் தயார் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் சொல்லிக் கொடுக்கறது வாட்டர் பேஸ் ப்ரைமர் வாட்டர் பேஸ் எமல்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லேமினேஷன் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது அதர் பிராண்டில் வந்து அல்டிமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் பிளே இதை மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பெயிண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பிஸ்னஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இதை தான் நீங்கள் கிட்ட சொல்லணும் நீங்கள் வந்து நிறைய பேர் கம்பெனி ஆரம்பித்து கொடுத்து நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை சொல்லியிருக்கீங்க இப்போ அவங்க உங்ககிட்ட வரும்போது இந்த பெயிண்ட் தயாரிக்கிறது அவங்க நாலேஜ் எப்படி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்து நான் கிட்ட ஒரு இருபது பேருக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்து கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழ்ந்துருக்காங்க அவங்க வெளிநாட்டில் வாழ்ந்து நம்ம ஊரில் எதனா செய்யணும் அப்படின்னு விரும்பினவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க சிவில் ஒர்க் பண்ணவங்க இந்த பெயிண்ட்டுனால் என்னென்னே தெரியாது அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம நம்ம ஊரில் எதனா ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த எண்ணத்தால் இந்த யூடியூப் பார்க்குறாங்க பார்த்ததில் இந்த வந்து பார்த்திங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை காண்டெக்ட் பண்ணி நான் அவங்க அவங்க வந்து தொடர்பு கொள்ளும்போது நான் சொல்ல எதுவுமே தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்திங்கன்னா நானே முழுக்க முழுக்க சொல்லிக் கொடுக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம் பெயின்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு கும்பகோணத்தில் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சு இங்கே வந்து தொழில் தொடங்குன்னு ஆசைப்பட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்போ கம்பெனி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியில் நல்ல அளவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நேரடியாக நீங்களும் அவங்கள போய் பார்க்கலாம் பட் என்னென்னா ஒரு பெயிண்ட் வாங்க வாங்கணும் அவங்கக்கிட்ட சும்மாலாம் போனால் காட்ட மாட்டாங்க ஒரு பெயிண்ட்டு உங்கள் தேவையான பெயிண்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான உங்கள் சொந்தக்காரருக்கு தேவையான பெயிண்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கும்பகோணம் பகுதியில் போயிட்டு அந்த கடையான அட்ரஸ் தரேன் அவங்க காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் பெயிண்ட்டு வாங்குங்க அவங்க எப்படி தொழில் பண்ணுறாங்கன்றத அங்கே ஊர் சைடில் நீங்கள் விசாரிங்க சரிங்களா எஸ்எம் பெயிண்ட் என்றது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பெரிய அளவில் பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழ்ந்து இங்கே வந்திருக்காங்க இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கும் தொழில் செஞ்சுருந்தவங்க அது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பகுதியில் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சு நம்ம ஊரில் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து எதனால் தொழில் பண்ணணும்னு விரும்பினதில் இந்த பெயிண்ட் தொழில் தேர்ந்தெடுத்தாங்க அவங்க கல்வியறிவுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்வியறிவுலாம் கிடையாது சரிங்களா ஒரு நார்மலாக புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தால் போதும் எழுத படிக்க தெரிஞ்ச தன்மை உள்ளவங்க தான் அவங்க அவங்க இந்த கம்பெனியை நாகர்கோவில் பகுதியில் ஆரம்பித்தாங்க நான் நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சாங்க செஞ்சு நான் என்னென்ன சொல்லணும் அதை நம்ம செய்யணும் செஞ்சாங்கன்னா இப்போ பகுதினா நாகர்கோவில் பகுதியில் அவங்க இந்த தொழில் ஆகிடுச்சு என் ஊர்லேயே வந்து நான் வியாபாரம் பண்ணுறேன்ற ரெண்டு கடை வந்து வச்சுருக்காங்க ஒரு கடையில் ரெண்டு கடை வந்து நாகர்கோவில் பகுதியில் அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்களும் அங்கே போய் பெயிண்ட் வாங்கணும் என சும்மா வந்து நான் வந்து பார்க்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகணும் உங்களுக்கு வந்து வியாபாரம் நீங்கள் கொடுக்கணும் அப்படி பட்சத்தில் நான் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் பார்த்து அவங்ககிட்ட பேசுங்க நான் பேசிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த பகுதியில் அவங்க எப்படி போகுதுன்னு தெரியும் நேரடியாகவே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஏன்னா தொடர்ச்சியாக வரேன் பார்த்தீங்களா இந்த யூடியூப் லிங்க் கூட நான் கொடுக்குறேன் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அவங்க வீடியோ இந்த லிங்க்லேயே இருக்குது நீ யூடியூப்பில் தொடர்ச்சியாக என்னை வந்து பார்த்துட்டே இருப்பே இருப்பீங்க அவங்க வீடியோ வரும் எஸ்எம் பெயின்ஸுன்னு வீடியோ வரும் ஆம்சன் பெயின்ஸுன்னு வீடியோ வரும் குயின் பெயின்ஸ் நாகர்கோவில் வீடியோ வரும் இதை மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ கண்டிப்பாக வரும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஐசக்தி பெயின்ஸ்லயும் நான் கொடுத்துருப்பேன் அதனால நீங்க பார்த்து எடுத்து சார் சார் யார் இதில் இதுல யாரெல்லாம் பண்ண எல்லாருமே பண்ணலாம் பண்ணலாம் எல்லாருமே பண்ணால் அந்த தொழில் ஜெயிக்க தான் போறோம் நான் சொல்லி கொடுக்கணும் நான் சொல்லி கொடுக்க செய்ய செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ஒர்க்குன்னு பாத்தீங்களா இந்த சிவில் ஒர்க் அதாவது வீடு கட்டும் தொழில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த வீடு கட்டும் தொழில் அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் சார்ந்த தொழில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து இந்த தொழிலை தொடங்கினாங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து முன்னேறிடலாம் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காண்டாக்ட் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த இந்த யார் யாரெல்லாம் எங்கெங்கே பார்க்கணும் எப்படி இப்படி வியாபாரம் பண்ணுறன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் ஒர்க் பண்ணவங்களாம் வந்து நல்லா அனுபவம் அதிகமாக இருக்கும் நான் விரும்புகிறது என்னென்னா ஒரு மெச்சூர்டாக ஏஜ் இருக்கணும் அதாவது பிஸ்னஸுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது அந்த பிஸ்னஸ் ஏன்னா பொறுமை தான் முக்கியம் அந்த பொறுமைன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயசுலேயும் பண்ணலாம் இருபது வயசில் ஆரம்பித்து கிட்ட ஒரு எழுபது எண்பது வயசுலூட நம்ம பண்ணலாம் நம்ம வந்து ஒரு அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்ம வந்து பொறுமை எப்போ வருதோ அப்போ அந்த தொழிலை தொடங்கணும் பட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ஒர்க் சம்மந்தப்பட்டவங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த பெயிண்டிங் ஒர்க் சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது சீக்கிரமாக டெவலப் ஆகிடுவாங்க பட் ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ட்ரெயினிங் எடுக்க வர்றவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க எப்படி அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருவீங்க நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் தொழில் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க இந்த தொழிலை நம்ம பண்ணால் நம்ம ஜெயிச்சுருவோன்றதை முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்கள் ஊர்லேயே வச்சு கற்றுக்கினாலும் நான் ட்ரைனிங் கொடுப்பேன் நேரடியாக நேரடியாக நீங்கள் வந்து இங்கே வந்து பயிற்சி கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்குன்னு கண்டிப்பாக சார்ஜஸ் வாங்குவேன் நீங்கள் பே பண்ணும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தான் நான் வந்து ஃபீஸ் கேட்க மாட்டேன் உங்களால் முடிகிற அளவுக்கு தான் அந்த ஃபீஸ் கேட்பேன் ஏன்னா என்னுடைய நேரங்களும் என்னோடய தொழிலே கன்சல்டேஷன் தான் அதனால் நான் சொல்லிக் கொடுக்கறத வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றிக்கணும் அதனால் ஃபீஸ் இருந்தது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபீஸ் வாங்குவேன் அதை நீங்கள் பே பண்ணணும் ஆன்லைன்லேயே நான் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்ப நம்பரில் பே பண்ணிவிட்டு என்கிட்ட நேரடியாக வாங்க எப்படி நான் எடுப்பேன்னா வந்து ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் வந்து ஒதுக்கணும் நாலு மணி நேரம் என் இடத்துல ஒதுக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி டிஸ்பிளே ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கேன் லேப்டாப் இருக்குது இதன் மூலமாக வந்து ஒரு நான்கு நாலு மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி ஒரு வீடியோ கான்செப்டாக எடுப்பேன் நான்கு மணி நேரம் ஃபுல்லாக வீடியோ தான் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முதலீடு லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா இருக்கணும் தயார் பண்ணுறதுக்கு அது வீட்டிலே வச்சு தான் தயார் பண்ணணும் வீட்டில் வச்சு தயார் பண்ணுறதுக்கு மூணு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அதை கடை வச்சு வியாபாரம் பண்ணணும் அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏரியாவில் இருக்கணும் மெயின் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் நல்ல வியாபாரம் ஆகும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படும் அது ரெண்டு லட்ச ரூபாலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா இந்த கணக்கில் போகும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபான்றது அடிப்படையாக குறைஞ்சபட்ச முதலீடு இது பெரிய லெவல் பிஸ்னஸ் இதில் பரைய நிறைய சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ்ன்றதால் இதில் வந்து குறைஞ்ச முதலீடுலாம் பண்ண முடியாது குறைஞ்ச முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் என் இடத்துல வந்து நான் நீங்களே வந்து தயார் பண்ணணும் நீங்கள் கம்பெனி வைக்கக்கூடாது அதை நீங்கள் உங்கள் இடத்துல வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா அதோடைய முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கடை வைக்கிறதுக்கு முதலீடு ரெடி பண்ணிக்கிட்டு என் இடத்துல வந்து ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ரா மெட்டீரியல் கொடுப்பேன் என் இடத்துலையே நீங்கள் தயார் பண்ணி உங்கள் இடத்துல வியாபாரம் பண்ணுறதுக்கு மூணு லட்ச ரூபா ஆகும் உங்கள் இடத்துலையே நீங்கள் மிஷின் வச்சு தயார் பண்ணி கடை வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு லட்ச ரூபா முதலீடு ஆகும் என் இடத்துல தயார் பண்ணி உங்கள் இடத்துல கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு மூணு லட்ச ரூபா ஆகும் இதான் முதலீடு இதுக்கு கம்மியாக பண்ண முடியல சார் ஏன்னா இந்த தொழில் பெரிய லெவல் தொழில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா டிவிலையே பாருங்கள் எவ்வளோ பேர் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த தொழிலை நான் வீட்டில் வச்சே பண்ணுறேன்னும் போது இதுதான் குறைஞ்சபட்ச முதலீடாக இருக்குது இதுக்கு அடி மேலே மேலே நிறைய இருக்குது இதுக்கு கீழே என்னால் பண்ண முடியல இப்படி தான் வந்து ஒரு இருபது பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள் ஊர்லயே தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வியாபாரமாக எடுத்து பண்ணும்போது நீங்கள் அதை பெயிண்டை வியாபாரம் கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபான்றது சம்பாதிக்கலாம் சரிங்களா ஒரு பத்தாயிர ரூபான்றது ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது ரூபாய் சம்பாதிக்கலாம் அதே மாதம் ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக கிட்ட ஒரு முப்பது பேர் வந்துட்டாங்க உங்கள் கடைக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்க எல்லாம் போக மூணு லட்சம் ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகலாம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் நிச்சயமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நிச்சயமாக சம்பாதிக்க முடியுன்றது ஒரு மாதத்துல எடுத்த உடனே நீங்கள் சம்பாதிக்கலாம்ன்றதை என்னால் சொல்ல முடியும் ஆனால் கிட்டத்தட்ட இப்போதைக்கு நான் தயார் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வியாபாரம் பண்ணுறாங்க பத்து லட்சரூபா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கிச்சு மாதம் பத்து லட்ச ரூபா வியாபாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே நீங்கள் அவங்க நேரடியாக போனீங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்க முடியும் நீங்கள் அவங்கள போய் அவங்கள போய் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க கேட்காதீங்க எங்கள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் சரிங்களா இது முதல் லாபம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஆரம்ப கட்டத்தில் மூணு லட்ச ரூபா வரை வரும் அதுக்கு நீங்கள் முதலீடு நான் சொன்ன முதலீடு நீங்கள் பண்ணி ஆகணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முதலீடு பண்ணோம் இந்த பண்ணால் நீங்கள் சம்பாதிக்கலாம் சார் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குதுன்னா ஸோ அந்த மாதிரி நிறைய போட்டி இருக்குது நிறைய கம்பெனிகிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த பிராண்ட் இருக்கும் ஐசக்தி இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற பெயிண்ட் கூட ஸோ என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் இது எல்லோரும் கேட்கக்கூடிய கொஸ்டினை கேட்டிருக்கீங்க நல்ல கேள்வி தான் சார் இது இந்த என்னுடைய பொருள் எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க எவ்வளோ நாள் வருன்றது கேட்குறீங்க நான் வந்து பேசிக்காக கெமிஸ்ட் நான் வந்து ஒரு பெயிண்ட் துறையில் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் உள்ள ஒரு கெமிஸ்ட்டு சரிங்களா பல கம்பெனியில் வேலை செஞ்சு தொழில் தொடங்கின ஒரு நபர் நான் சரிங்களா என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நுணுக்கங்கள் அதிகம் அது என்னால் என்னென்ன தரமாக கொடுக்க முடியுன்றத அத்தனையும் என்னுடைய ஐசக்தின்ற பெயிண்ட்டில் ஃபார்முலாவாக பண்ணி வச்சுருக்கேன் இதை தான் நான் மார்க்கெட்டில் நான் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய தரம்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் தரம் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வர அளவுக்கு நான் தரத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பத்து வருஷம் ஏழு வருஷம் நான்கு வருஷம் மூன்று வருஷம்ன்ற மாதிரி பல வெரைட்டியில் விலைக்கு ஏற்ற மாதிரி தரம் வச்சுருக்கேன் ஆனால் ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு கெமிஸ்ட்டு ஏன்னா பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செஞ்ச அனுபவத்தால் நானே உருவாக்கின இந்த ஃபார்முலாவை என்னுடைய கம்பெனியில் வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்முலாவை அந்த அதுவும் ஐசக்தி பெயிண்ட்ஸில் போட்டிருக்க ஃபார்முலாவை உங்களுக்கு நான் வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது மிக்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் நான் கொடுக்குறேன் இது வந்து இந்த ஃபார்முலாவை வந்து இது அப்படியே பண்ணிங்கன்னா முன்னணி நிறுவனத்திலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதை விட இது தரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா புது பேராக தான் இருக்குன்னு கஸ்டமர் நினைப்பாங்க ஆனால் அதை ஒரு ப்ளைன் டப்பாவில் போடுங்க அது ஒரு பிளைன் டப்பாவில் முன்னணி நிறுவனத்தில் சாம்பிள் வாங்கி ப்ளைன் டப்பாவில் போட்டு நீங்கள் தயார் பண்ணுறதோ இல்லை நான் தயார் பண்ணுறதோ ஒரு பிளைன் டப்பாவில் போட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட எது எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள் நம்ம தயார் பண்ண தொழில் நான் செஞ்ச தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டை வந்து நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் வரும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தரத்தால் தான் தரமும் விலை குறைவான ஒரு பெயிண்ட்டை நம்ம தயார் பண்ணால் நிச்சயமாக கஸ்டமர் வந்து நம்ம வாங்குவாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ வரும் பீரியட் எல்லாத்துலேயுமே நான் வந்து எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தரம் குறைந்த விலையில் நம்ம கொடுத்துக்கிறதால கஸ்டமர் வந்து க நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க தொடர்ச்சியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நமக்கு தொடர்ச்சியாக வியாபாரம் நடக்கும் பிளைன் டப்பா பேர் போடாத ரெண்டு பிளைன் டப்பாவில் அதாவது பெரிய பெரிய நிறுவனத்துடைய பொருள் எடுத்து அதில் சாம்பிள் போடுங்க நம்ம தயார் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா என்னுடைய பொருளையும் அந்த பிளைன் டப்பாவில் போட்டு ஒரு பெயிண்ட்ருக்கிட்டே ஒரு பெயிண்ட்ருக்கிட்டையோ ஒரு சிறந்த ஒரு பெயிண்டிங் தொழில் பண்ணுறவங்க கிட்டையோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுங்க கொடுத்து இந்த பொருள் ஏன்னா சரியான நபர்கிட்ட நம்ம கொடுத்தா தான் நம்ம தெரியும் சாம்பிள் எப்படி இருக்குன்னு அதனால் அவங்கக்கிட்ட கொடுங்க கொடுத்திங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க எந்த பெயிண்ட் இது ஒரு ஏ பின்னு போட்டு கொடுங்க இதில் நம்ம பண்ணுறது பியாக கூட இருக்கட்டும் ஆனால் பி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சார் சேர் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து நீதாவது நிறைய பேர் கேட்டு கேப்பேங்க நான் நீங்களே சொந்தமாக ரெடி பண்ணி விற்கிற மாதிரி ஒரு தொழில் சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அதுக்காக தான் பெயிண்ட் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம வந்து சாருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ சொல்லி கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை பற்றி உங்கள் ஒப்பீன மறக்காம மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் வெளியே போகிறது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரெண்ட் பாய் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை இந்த யூடியூப் மூலமாக என்னுடைய பெயிண்ட் கோயிலை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் புதுசாக பார்த்துருக்கீங்க என்னை தொடர்ச்சியாக கால் பண்ண என்ன தொடர்பு கொள்ளனா நீ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க உங்க பேர் உங்க ஊர் அப்புறம் என்ன வேலை செய்யறேன்றத ஒரு வாட்ஸ்அப்ல கொடுங்க இம்ரான் பிஸ்னஸ் சார் வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார்